நம்ம தமிழ்நாட்டில் பல கோவில்கள் இருந்தாலும் தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில் தான் ரொம்பவே பழமையான கோவிலாகவும் ரொம்பவே மர்மமான கோவிலாகவும் இருக்குங்க. இந்த கோவிலை மன்னர் ராஜராஜ சோழர் 1005 கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 1010 இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலை பார்த்தாவே அந்த காலத்தில் நம்ம நாடு எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும்னு நம்மளால் உணர முடியும். இந்த கோவிலோட கல்வெட்டு பிரகாரம் பார்த்தா குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன்கிறவர் தான் இந்த கோவிலோட இன்ஜினியராக இருந்திருக்காருங்க. ஸோ தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத சில மர்மமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இவன் திடீர்னு தஞ்சை பெரிய கோவிலை பற்றி பேசுகிறானேன்னு தானே பார்க்குறீங்க. உண்மையை சொல்ல போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு என்கிட்ட வீடியோ கிரியேட் பண்ண சொன்னார். ஸோ அப்படி கிரியேட் பண்ணது தான் இந்த வீடியோ. சரி வாங்க தஞ்சை பெரிய கோவிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ். தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி இருக்கிற பல இடங்களுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 100 மேலே நிலத்தடி பாதைகள் இருக்குங்க. அதாவது ராஜராஜ சோழ அரண்மனை மாதிரி சில முக்கிய இடங்களுக்கும் வேற வேற கோவில்களுக்கும் போகிறதுக்காக சில ரகசிய பாதைகளும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிலத்தடி பாதைகளில் பெரும்பாலான பாதைகளை சீல் வச்சிட்டாங்க. ஏன்னா சில பாதைகள் ரொம்பவே மர்மமாக இருக்கிறதுனால மக்கள் தப்பான பாதையை சூஸ் பண்ணி வெளியில் வர முடியாத இடங்களுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த நிலத்தடி பாதைகளை சீல் வச்சிட்டாங்க. இந்த நிலத்தடி பாதைகளை பார்க்கும்போது சோழ ராஜ்யத்தோட பாதுகாப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஹிந்துக்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி, மகர சங்கராந்தி, மகா சிவராத்திரி இந்த மாதிரி புனிதமான விழாக்களப்போ கோவில்களில் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ராஜா, ராணி, முனிவர்கள் இவங்கெல்லாம் பாதுகாப்போட கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்காக தான் இந்த நிலத்தடி பாதைகளை கட்டியிருக்காங்க. இந்த நிலத்தடி பாதையில் ராஜராஜ சோழர் நடந்து வர்றதுக்காக மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக மேடை மாதிரி கட்டியிருக்காங்க. ஹியூஜ் கேப்ஸ்டோன். தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆச்சரியமே என்னென்னா கோபுரத்து மேலே இருக்கிற அந்த பெரிய கிரானைட் பாறையை எப்படி மேலே கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு இந்த கோவிலுக்கு போனவங்க யோசிக்காமல் வந்ததே இல்லைன்னு தாங்க சொல்லணும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் சின்ன பாறையெல்லாம் கிடையாதுங்க. அந்த பாறையோட மொத்த வெயிட் எவ்வளோன்னா 80 டன். இவ்வளோ பெரிய பாறையை 216 ஹைட்டில் இருக்கிற கோபுரத்துக்கு மேலே எப்படி வச்சுருப்பாங்க? ஃபஸ்ட்டு இந்த பாறையை ஏன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் எப்படி வச்சாங்கன்னு பார்க்கலாம். சிவலிங்கம் வச்சுருக்கிற கர்ப்ப கிரகத்தில் ரொம்ப பெரிய அளவில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டுருக்குங்க. பட் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் எந்த யூஸும் இல்லாமல் மேலே கோபுரத்துக்கு வழியாக வெளியே போயிட்டு இருந்துச்சு. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியில் போக விடாமல் மேல் கோபுரத்தை மூடிட்டா கோவிலுக்கு வர மக்கள் மேலே இந்த எனர்ஜி பாஸ் ஆகும்போது ஒரு தெய்வீக அனுபவம்னு சொல்லுவாங்களே அந்த மன அமைதி எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு தான் இவ்வளோ பெரிய பாறையை வச்சு மூடியிருக்காங்க. நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து பாருங்கள், அந்த மன நிம்மதியை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ பெரிய பாறையை இன்னைக்கு தூக்கி வைக்கிறதுக்கு பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க. பட் 1000 முன்னாடி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த 80 டன் பாறையை தூக்கி வச்சது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட இம்பாசிபிளான ஒரு விஷயத்த யானைகளையும் வீரர்களையும் வச்சு தான் இவ்வளோ பெரிய பாறையை மேலே கொண்டு போயிருக்காங்க. அதாவது கோபுரத்தோட உச்சியிலேருந்து ரொம்பவே சாய்வான மேடையை போட்டு அந்த மேடையில் ரோல் ஆகிற மாதிரி படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. ஏன்னா பாறையை இழுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு தான் இந்த மாதிரி படிக்கட்டுகளை போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பாறையை ஒரு பெரிய யானைப்படையையும் பல வீரர்களையும் வச்சு இந்த மேடை வழியாக இழுத்து தாங்க கொண்டு போயிருக்காங்க. நினச்சி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துருப்பாங்களே. பெயிண்டிங் இன் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். தஞ்சை பெரிய கோவிலில் சோழ வம்சத்தோட ராஜ்யத்தை பற்றியும் குறிப்பாக ராஜராஜ சோழனோட மகத்துவத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஓவியங்கள் இங்கே இருக்குங்க. அதுலேயும் ராஜராஜ சோழரோட சிவபக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஓவியங்கள் இருக்குங்க. இந்திய ஓவிய வரலாற்றில் தஞ்சாவூருக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஓவியங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாகவும் ரீசண்டாக வரைஞ்ச மாதிரி புதுசாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஓவியர்கள்லாம் இன்றைக்கும் இந்த ஓவியங்களை பார்த்து எப்படி இந்த ஓவியங்கள் நேச்சுரலாகவும் புதுசாகவும் இருக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. தஞ்சாவூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த பியூட்டிஃபுல்லான டிராயிங்ஸை பார்த்துட்டு வாங்க. கிரானைட் ஸ்டோன்ஸ். உலகத்திலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான கற்களில் ஒன்று தான் இந்த கிரானைட் கற்கள். ஸோ ஸ்ட்ராங்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சிக்கலான சிலைகளெல்லாம் செதுக்க முடியாது. கிரானைட் கற்கள் ஸ்ட்ராங்கானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே வெயிட்டானதும் கூட. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த கோவிலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 130,000 டன்னுக்கும் அதிகமான கிரானைட் கற்கள் தேவைப்பட்டிருக்கு.
இவ்வளோ பாறைகளையும் கோவிலிருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தான் வாங்கியிருக்காங்க. வாங்கின இந்த கற்களை அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1000 யானைகளையும் 5000க்கும் அதிகமான குதிரை வண்டிகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தஞ்சை பெரிய கோவிலை கட்டினதுக்கப்புறம் ராஜராஜ சோழனும் அவரோட இன்ஜினியர்ஸும் கிரானைட் பாறைகள் மூலமாக கோவில் கட்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். கட்டிங் அண்ட் காவிங். கிரானைட் கற்களை வெட்டுறதும் செதுக்கிறதும் ரொம்பவே கஷ்டம்னு தாங்க சொல்லணும். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் இருக்கும்போது தஞ்சை பெரிய கோவிலோட சாதனையை பிரேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க, பட் ரொம்பவே மோசமாக தோத்துட்டாங்க. ராஜராஜ சோழனோட சிவபக்தியும் பணியாளர்கள் மேலே வச்சிருந்த அன்பும் தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கோவில்களை கட்டும்போது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தார். காடுகள்லேருந்து ஒவ்வொரு மரத்தை வெட்டும் போதெல்லாம் 2 மடங்கு மரங்களை நட்டு வச்சு இயற்கையை சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரானைட் பாறைகளை வெட்டுறதுக்கு ரொம்பவே டெக்னிக்கலான மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் பாறைகளை லைனாக ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸில் தண்ணி ஊற்றி மரக்குச்சிகளை வச்சு அடைச்சிடுவாங்க. இப்படி பண்ணிட்டா கொஞ்ச நாளில் பாறைகள் உடஞ்சிருமாமா. தென் உடஞ்ச பாறைகளை தேவைக்கு ஏற்ற மாதிரி செதுக்கி கோவிலை கட்டியிருக்காங்க. பட் ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுங்க, இன்னொரு தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் கூட இம்பாசிபிள்னு தாங்க சொல்லணும். நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகமே இன்றைக்கும் ஆச்சரியத்தோடு பார்க்குற தமிழர்களோட கட்டிடக்கலையை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. பேண்டமிக்லாம் கம்ப்ளீட் ஆனதும் ஒரு தடவை தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சை பெரிய கோவிலை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்கிற வைப்ரேஷன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.